அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடீஸ் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன கணக்கு பார்க்கலாம்னா ஏற்கனவே எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ எடுத்துக்காட்டு அஞ்சு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நாலு வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு அதாவது இப்போ இதில் உள்ள என்ன கொஸ்டின்னும் புக்கில் போய் நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த கொஸ்டின்னு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் எட்டு ஒய் ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோ என்ற வட்டம் அப்போ இது வட்டத்தோட சமன்பாடுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ வந்து ஒரு புள்ளி கொடுக்குறாங்க டூ கமா த்ரீ அந்த புள்ளியோட நிலை அந்த வட்டத்தில் அந்த புள்ளி எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரம் இருக்குது அந்த தேட்டரத்தோட முடிவை மட்டும் நம்ம பார்த்துலாம் அதாவது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒன்று இந்த ஒன்று எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அதெல்லாம் மறந்துடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜிஎக்ஸ் ப்ளஸ் டூ எஃப்ஒய் ப்ளஸ் சி இதுனா ஒரு வட்டம்னு நம்ம சமன்பாடு படிச்சுருக்கோம் இதோட வேல்யூ அதாவது இதோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் அதுதான் மையம் ஓகேவா அதனால தான் நம்ம வட்டத்துக்கோட சமன்பாடுன்னு படிக்கும் அதே இது இது ஜீரோவிட பெருசு அதாவது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் அது எங்கே இருக்கும்னா வட்டத்துக்கு வெளியே இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது அப்புடின்னா இப்போ இதுதான் ஒரு வட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு ஜீரோனா இங்கே இருக்கும் அதே இது கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா புள்ளி இங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அல்லது இங்கிட்டு எங்கே வச்சுக்கலாம் அதே போல் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா வட்டத்துக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஓ இதை வச்சு தான் நம்ம இந்த கனெக்ட் செய்ய போகிறோம் பட் ஆனால் இங்கே வந்து அவங்க இங்கே வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்கொயர் என்பது இந்த வட்டத்தோட சமன்பாடு தான் ஸோ இங்கே என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறுத்திருந்து பாருங்கள் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம உங்கள் புக்கில் மாதிரி ரெண்டு லைனில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் ரெண்டு மார்க் போட மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து ஸ்டெப்புன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வட்டத்தின் சவன்பாடுன்னு நம்ம என்ன படிச்சுருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் சி இஸ் டு ஜீரோன்னு படிச்சுருக்கோம் அப்போ இந்த வேல்யூவில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா சிக்கு பதிலாக பன்னெண்டுன்னு தெரியுது டூ ஜி எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஆறுன்னு தெரியுது மைனஸ் ஆறு எக்ஸ் அடுத்து டூ எஃப் ஒய்க்கு பதிலாக மைனஸ் எட்டு ஒய் இப்போ இப்படி தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸே எக்ஸே அடிச்சிடலாம் ஒய்யும் ஒய்யும் அடிச்சிடலாம் மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்குது டூ ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆறு அப்போ ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆறு பை ரெண்டு அதாவது ஜிக்கு பதிலாக மைனஸ் மூணு கிடைக்குது தென் டூ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எட்டு அப்போ எஃபுக்கு பதிலாக என்ன கிடைக்குன்னா மைனஸ் எட்டு பை ரெண்டு அதாவது மைனஸ் நாலு கிடைக்குது அப்போ ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க புள்ளி இப்போ நம்மளுக்கு ஞாபகம் வரணும் அதாவது நம்ம ஆல்ரெடி புக்கில் பார்த்தது என்னது 2,3 த்ரீன்னு கொடுத்துருந்தாங்க இதுக்காக அவங்க புக்கில் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்க அந்த ஃபார்முலா அதாவது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக ஒய் ஒனுக்கு பதிலாக இதை தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்போ எக்ஸ் ஒனுக்கு பதிலாக என்னது டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பதிலாக த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இருக்குது ஜிக்கு பதிலாக நம்ம மைனஸ் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்ளை பண்ணலாம் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக டூ ப்ளஸ் டூ எஃப் பதிலாக நம்ம மைனஸ் ஃபோர் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்ளை பண்ணோம் ஒய் ஒனுக்கு பதிலாக த்ரீ ப்ளஸ் சிக்கு பதிலாக நம்ம பன்னெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அதை அப்ளை பண்ணுறோம் இப்போ இதை அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர் நாலு ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ஒம்பது ப்ளஸ் இங்கே ரெண்டு ரெண்டாக நாலு அப்போ நாலு இன்ட்டு மைனஸ் மூணுன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் ஈர் மூணு ஆறு ஆறு இன்ட்டு மைனஸ் நாலுன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் பன்னெண்டுன்னு இப்போ எழுதியாச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்போ பாருங்களேன் ஒம்பது ப்ளஸ் நாலு பதிமூணு அடுத்து நான் மூணாக பன்னெண்டு மைனஸ் இருக்கனால மைனஸ் பன்னெண்டு அடுத்து ஆறு நாங்கள் இருபத்தி நாலு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பன்னெண்டு இப்போ இந்த ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு அடியாகிடும் அப்போ பதிமூணு மைனஸ் இருபத்தி நாலுன்றது மைனஸ் பதினொன்று இது ஜீரோவோட சிறுசு அப்போ நம்ம என்ன எழுதுனா கமா த்ரீ என்ற புள்ளி வட்டத்திற்கு உள்ளே அமையும் அதாவது இங்கிலீஷில் இன்சைடு தி சர்க்கிள்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இந்த டூ கம்மா த்ரீக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா அதை நீங்கள் இதே மெத்தடில் எக்ஸோனு கொய்வனுக்கு போடுறீங்க உங்களுக்கு வர்ற ஆன்சரு ஜீரோட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க போகிறோம் இப்படி கொடுத்தா அவங்களுக்கு கண்டிப்பாக டூ மார்க் கொஸ்டினுக்கு டூ மார்க் கண்டிப்பாக போடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்